ஷெகைஸ் என் பேர் கோகுல். 2010 அர்மேனியா அப்படின்னு சொல்லப்போற ஒரு கண்ட்ரியில் ஒரு கோகைக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து அந்த கோகையை சுற்றி பார்க்கறதுக்கு உள்ளார வந்து போகிறாங்க. ஸோ உள்ளார போயிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலே வந்து அவங்க உட்காந்து உட்காடுறாங்க. ஸோ அந்த கல்லுக்கு கீழே செருப்பு மாதிரி ஸ்லிப்பர் மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்தில் தோளால் செய்யப்பட்ட ஒரு ஸ்லிப்பர் ஓகேவா அங்கே வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இங்கே பயந்துட்டாங்க. என்னன்னா அந்த தோளில் செய்யப்பட்ட ஒரு ஸ்லிப்பர் மாதிரி இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்துட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ரீசர்ச்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தான் கதையே வந்து இருக்கு. சப்பாது மிதியடி காலனி செரு காலனியானது எத்தனாவது இயரில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது கரெக்டாக. ஆனால் வந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் வந்து ஒரு குகைக்கு போய் அந்த ஸ்லிப்பர் எடுத்தாங்க கரெக்டாக. அந்த ஸ்லிப்பர் ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது பா நம்ம கூட முடியும் எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து ஸ்லிப்பர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியுது ஓகே. இது எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவனாக வந்து பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்லிப்பர் ஓகே. ஸ்லிப்பரோட வரலாறு பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகே. அண்டு இரண்டாவது டாபிக் என்னென்னா செருப்பு தைப்பவர்கள் ஓகே. ஒரு ரோட்லேயோ ஒரு ஸ்ட்ரீட்லேயோ வந்து இருப்பாங்க. அங்கே கிட்ட பீப்புள்ஸ் பிஹேவ் பண்ணுறது எப்படி தெரியுமா? நம்மளுடைய கையில் தான் ஸ்லிப்பர் எடுத்து தரணும் கரெக்டாக அவங்க கிட்ட. ஆனால் நம்மள பல பேர் அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஸ்லிப்பர் தைச்சிட்டு இருப்பாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பரை கழட்டி விட்டுருவாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அதே இடத்துலையே கழட்டி விட்டுருவாங்க இதை தைச்சி தாங்க அப்படின்னு. இது மிகப்பெரிய பாவம் தெரியுமா? இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய பாவம் ஓகே. அதை பற்றின ஒரு சின்ன டாபிக் ஒரு எக்ஸ்பிளைன் பற்றி நான் வந்து இரண்டாவது டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் ஓகேங்க. சப்பாத்து காலனி மிதியடி செருப்பு நாலு விதமாக வந்து ஒவ்வொரு இதில் வந்து சொல்லுவாங்க கரெக்டாக. அந்த காலத்தில் வந்து ஸ்லிப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஸ்லிப்பர்னால் எந்த மாதிரி அனிமல்ஸினுடைய தோலில் வந்து ஸ்லிப்பர் செஞ்சுருப்பாங்க, அப்புறம் ஹுட்டில் வந்து ஸ்லிப்பர் செஞ்சுருப்பாங்க, அண்ட் சம்திங்ஸ் நிறையவே வந்து அந்த காலத்தில் இருக்கிறத வச்சு ஒரு ஸ்லிப்பராக வந்து செஞ்சுருப்பாங்க ஓகே. எதுக்குன்னா நம்மளுக்கு காலில் எந்த ஒரு சூடும் படக்கூடாது, முள் குத்தக்கூடாது, அப்புறமேட்டு காலில் வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து குத்தக்கூடாது, ஸ்டோன் அதாவது கல்லில் கல் வந்து நம்ம காலில் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் அப்பயே வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அப்பயே அதாவது செருப்பானது அப்பயே வந்து தயாரித்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஓகே. ஆனால் ஸ்லிப்பர் எத்தனாவது இயரில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்குமே யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. நிறையா ரீசர்ச் வந்து போட்டிக்கு மேலே போட்டி வந்து போட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. எகிப்தியர்கள் வந்து கிமு 3700 முன்னரே வந்து ஸ்லிப்பர்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே. அந்த அர்மேனியாவில் அந்த குகைக்கு போய் அந்த குகையிலேருந்து அந்த ஸ்லிப்பர் வந்து எடுத்துகிட்டு வந்து ரீசர்ச் பண்ணும்போது 5600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அனிமல் தோளால் அதாவது மிருகத்தினுடைய தோளினால் வந்து ஸ்லிப்பர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த 2010 அந்த ரீசர்ச்சில் ஓகே. அப்பயே ஒரு 5600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்லிப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு தோளால் செய்யப்பட்ட ஒரு ஸ்லிப்பர் செருப்பு காலனி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியர்கள் கிரேக்கர்கள் அண்டு ரோமியோர்கள் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில ரீசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு புதைக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க கரெக்டாக. அந்த ரீசர்ச்லாம் வந்து சொல்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தந்த நாட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1000 வருஷம் 5000 வருஷம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்லேயும் இந்தந்த மாதிரி எடுக்கிறாங்க கரெக்டாக. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி மர்மங்கள் வந்து நிறையா வந்து எடுப்பாங்க, அதை ரீசர்ச் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக எத்தனாவது வருஷத்தில் காலனியானது எப்போ வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரையுமே யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியலை. நம்மளுக்கு சின்ன ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு 5600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லிப்பர்ஸ்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே. இப்போ இந்த டாபிக் இந்த டாபிக்கில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இரண்டாவது டாபிக் என்னன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர் ஸ்டிச் பண்ணி தருவாங்க கரெக்டாக. அந்த ஸ்லிப்பர் தைப்பவர்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீட்லேயோ ஒரு ரோட்லேயோ வந்து உக்காந்துட்டு ஸ்லிப்பர் வந்து போகிற வரங்களுக்கு தைச்சி தருவாங்க, ஸ்டிச் பண்ணி தருவாங்க கரெக்ட். அது வந்து அவங்களுடைய தொழில்
செய்யும் தொழிலே தெய்வம், அது வந்து அவங்களுடைய தொழில், அதை வந்து அவங்க தெய்வமாக பார்க்குறாங்க. அண்டு பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்க அப்படின்னா வரவங்க செருப்பை வந்து ஸ்லிப்பரை வந்து கையில் எடுத்து தராமல் அதை காலாலே நவுத்தி விடுவாங்க, இதை தைச்சி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? உண்மையாக சொல்ல போனால் எவ்வளோ பெரிய பாவம், ரொம்ப வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்லிப்பரை கையில் எடுத்திருந்தால் ஒரு மரியாதை, ஒரு அதுவே வந்து ஸ்லிப்பரை இப்படி தூக்கி போட்டு இதை தைச்சி தாப்பா அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாவம். கரெக்ட், அது வந்து அவங்களுடைய தொழில், அந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துல நாம் வந்து கரெக்டாக வந்து பிஹேவ் பண்ணணும். ஆனால் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது வந்து அவங்களுடைய தொழில், நாம் தான் வந்து தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அப்புறம் இன்னொரு வந்து தைச்சி தந்தால் 100 ரூபான்னு சொல்லுவாங்க, இல்லை 50 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எத்தனை செருப்பு வந்து இந்த மாதிரி வரும் தைச்சி தாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்கள். எல்லா செருப்பும் வந்து டேமேஜ் ஆகுதா? ஏதாவது மாதத்துக்கு ஒரு 10 செருப்போ இந்த மாதிரி தான் வரும். அதுலேயும் போய் நாம் வந்து பேரம் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்களே வந்து இந்த இடத்துல திங்க் பண்ணணும் அந்த இடத்துல, ஓகே. அப்புறம் மூணாவது, ஸ்லிப்பர் தைச்சி தந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேங்க்யூ, நன்றி சொன்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, கரெக்ட். இதுக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு மனசாட்சிப்படி கரெக்ட் அப்படின்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோகுல், லவ் யூ டு ஆல், சேர்ஸ்.